வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நாம் இப்போ பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பொருளியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் பொருளியலில் நமக்கு மொத்தம் 12 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது அத்தியாயம் 5 பணவியல் பொருளியல், பேஜ் நம்பர் 88. பேஜ் நம்பர் 107 எடுத்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பகுதி ஆ, சரியான விடையை தெரிவு செய்க. ஃபஸ்ட் கொஸ்டின், ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் இ, மும்பை. செகண்ட் கொஸ்டின், பணம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் இ, உள்ளவற்றில் அதிக நீர்மைத்தன்மை கொண்ட சொத்து ஆகும். தேர்ட் கொஸ்டின், காகித பண முறையை மேலாண்மை செய்வது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மைய பணவியல் அமைப்பு. ஃபோர்த் கொஸ்டின், M1 மற்றும் M2 ஆகிய இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வங்கியின் கால வைப்புகள். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், இர்விங் ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பிரபலமான ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் இ, 1911. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், MB என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சட்டப்பூர்வ பண அளிப்பு. செவன்த் கொஸ்டின், பணவீக்கம் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, விலைகள் அதிகரிப்பு. எயித் கொஸ்டின், டேஸ் பணவீக்கம் பணமதிப்பின் தீவிர மதிப்பு குறைவினை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ, உயர். அடுத்தது நைன்த் கொஸ்டின், கூலி மற்றும் மூலப்பொருட்கள் செலவு கூடுவதால் பொருட்களின் பொது விலை மட்டம் அதிகரிப்பது டேஸ் பணவீக்கம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செலவு உந்து. டென்த் கொஸ்டின், பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கடன் பெற்றோர்கள். அடுத்தது லெவன்த் கொஸ்டின், டேஸ் என்பது பணவீக்க விகிதம் குறைந்து செல்வது ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, எதிர் பணவீக்கம். அடுத்தது டுவெல்த் கொஸ்டின், தேக்க வீக்கத்தில் பணவீக்க விகிதத்துடன் இணைந்திருப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தேக்கம். தேர்டீன்த் கொஸ்டின், பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை டேஸ் அழைக்கின்றோம். ஆன்சர் ஆப்ஷன் இ, வணிக சுழற்சி. அடுத்தது ஃபோர்டீன்த் கொஸ்டின், மந்த காலத்தில் பொருளியல் நடவடிக்கைகள் இவ்வாறு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் இ, மிக குறைந்தபட்சமாக. ஃபிஃப்டீன்த் கொஸ்டின், பரிவர்த்தனைகளில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியாகவும் அளவீடு மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒரு பொருள் பணம் என்ற இலக்கத்தை வழங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, க்ரௌதர். அடுத்தது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின், பற்று அட்டை என்பது டேஸ் உதாரணமாகும். ஆன்சர் ஆப்ஷன் இ, நெகிழி பணம். செவன்டீன்த் கொஸ்டின், ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பணத்தின் இந்த பணியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் இ, பரிவர்த்தனை கருவி. அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின், MV ஈக்குவல் டு PT என்ற சமன்பாட்டில் B என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பணத்தின் சுழற்சி வேகம். அடுத்தது நைன்டீன்த் கொஸ்டின், விலைவாசி மெதுவாக உயரும் பொழுது அது அழைக்கப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மிதமான பணவீக்கம். டுவெண்டியத் கொஸ்டின், டேஸ் பணவீக்கம் பொருளாதாரத்தினை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆன்சர் ஆப்ஷன் இ, தவழும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.